இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளிவந்த அநேகம் பேருக்கு நாம லக்கி பாஸ்கரா இருந்தால் என்ன செய்வோம், நாம லக்கி பாஸ்கரா இருந்தால் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம் அப்படின்னு தாட் ப்ராசஸ் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் லக்கி பாஸ்கரோட த பிக்கஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்டி. இது லக்கி பாஸ்கர் படத்தோட ரிவ்யூ. திஸ் இஸ் இந்தியா. தெலுங்கில் ஒரிஜினலாகவும் தமிழ் மலையாளம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு பக்காவான புது படம் தான் இந்த லக்கி பாஸ்கர். தெலுங்கு டைரக்டர் வெங்கி அட்லூரி அப்படின்றவரோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கில் நமக்கு தெரிஞ்ச ஃபேஸஸாக துல்கர் சல்மான், அப்புறம் கோட் படத்தில் ஹீரோயினாக வந்த மீனாட்சி சௌத்ரி, அதற்கு பிறகு சாய்குமார் இவங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி அநேகம் பேர் தெலுங்கு ஆக்டர்ஸ் அண்டு நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ். இது என்ன படம் அப்படின்னா, இது உங்களை பற்றின படம், என்னை பற்றின படம், நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆஸ்பிரேஷன்ஸ் பற்றின படம், எல்லாருக்கும் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த கிரே ஷேட் பற்றின படம். நமக்கு எல்லாருக்குமே பணம் தேவை. அந்த பணம் எவ்வளோ தேவை, அந்த பணம் எப்படி நம்ம சம்பாதிக்கணும், எப்படியாச்சும் பணம் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் எப்பவுமே இருக்கும். அதுவும் இந்தியன் மிடில் கிளாஸ். இந்த இந்தியன் மிடில் கிளாஸ் மனிதர்கள்கிட்ட இருக்கிற அந்த எப்படியாச்சும் நம்ம பணம் சம்பாதிச்சிடணும், அது எப்படி வந்தாலும் ரைட் அப்படின்னு இந்த பணத்தை தேடி போவாங்க. அந்த பணம் சில பேருக்கு கையில் வரும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பணம் அடிக்ஷன் ஆகி அந்த பணம் இன்னும் எப்படியாச்சும் சம்பாதிக்கணும், இன்னும் நிறையா சம்பாதிக்கணும்னு அவங்க அதிலேயே போயிட்டு ஒரு பாயிண்டில் லைஃப்பில் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பிரேக் நடக்கும். அந்த பிரேக் அப்போ அவங்க அப்படியே இடிஞ்சு உடஞ்சி போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தனோட கதை தான் இந்த லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் அப்படின்றவர் 1980s லேட் 1890s ஒரு 1989 ஒரு மகதா பேங்க் அப்படின்ற பேங்க்கில் ஒரு சாதாரண கேஷியர், மாதம் 6000 ரூபா தான் சம்பளம், ஒரு சின்ன குடும்பம், ஒய்ஃபு, ஒரு பையன், ஒரு தம்பி, தங்கச்சி, ஒரு வயசான ஒரு அப்பா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இருக்கிற ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் குடும்பம், ஏகப்பட்ட கடன், வெளியே சுற்றி வாங்கியிருப்பாங்க, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எல்லோரும் அண்டர்கோ பண்ணியிருப்போம். வாழ்க்கையில் அப்படியே பணம் அப்படியே நெருக்கி கழுத்தை பிடிச்சி நெருக்கிறப்போ, எப்பா எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுறா அப்படின்னு இருக்கிறப்போ, லக்கி பாஸ்கருக்கு ஒரு சின்ன தப்பு செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த தப்பு செஞ்சுட்டா அவருடைய அப்போதைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் இருக்கும். லக்கி பாஸ்கர் வேறு வழியே இல்லாமல் அந்த தப்பும் செஞ்சு அந்த தப்பையும் தன்னோட ப்ராப்ளத்தையும் அப்போதைய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிக்கிட்டு தப்பிச்சு வந்துடுவார். இதில் ஒரு கிக்கு கிடைக்கும். இந்த தப்பு தொடர்ச்சியாக பண்ணி அவருக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் சால்வும் பண்ணிப்பார், அந்த தப்பையும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த அடிக்ஷன் லக்கி பாஸ்கரை அடுத்த லெவலில் ஒரு மேஜர் தப்பு பண்ண வைக்கும். அந்த தப்பு என்ன, இந்த தப்புலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றதா லக்கி பாஸ்கர் படத்தோட ஓவரால் ஸ்டோரி. லக்கி பாஸ்கரில் ஒரு வசனம் வரும், புத்திசாலியான மனுஷனுக்கு ஒரு தெரியும் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த படமும் அது மாதிரி தான் ரொம்ப பிரில்லியண்ட்டாக எப்போ இந்த படத்தை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது வெங்கி அட்லூரியோட ரைட்டிங்கில். எப்போ உங்களை வந்து சுவாரஸ்யப்படுத்தணும், கரெக்டாக அந்த சுவாரஸ்யப்படுத்து ஹை பாயிண்ட் கொண்டு போயிட்டு எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த தீபாவளிக்கு. தீபாவளியோட டார்க் ஹார்ஸ் நினைக்கிறேன் இந்த லக்கி பாஸ்கர். இப்போது ஏன்னா சுமாரான ஸ்க்ரீன்ஸு, கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் என்ன டப்பிங் படம் அப்படின்ற ரேஞ்சில் கிடச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் பெரிய ஹிட் அடிக்க போகுது. படத்தில் லக்கி பாஸ்கராக துல்கர் சல்மான் ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக இருப்பார். இந்த துல்கர் சல்மான் கேரக்டரோடு நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணிப்போம். மாத சம்பளம், மாத சம்பளத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கடன், ஏகப்பட்ட கடன், இதை எப்படியாச்சும் நம்ம மீட் அவுட் பண்ணிடணும், எதாவது ஒரு சின்னதாக ஒரு சைடு இன்கம் பிஸ்னஸ் பண்ணிட முடியாதா, சைடில் எங்கேயாவது பணத்தை அச்சடிச்சிடவா முடியாதா, இல்லை மாத தேவைக்காக தான் அச்சடிச்சிட முடியாதா அப்படின்னு ஒரு இருப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த லக்கி பாஸ்கர். இந்த லக்கி பாஸ்கர் எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ணுறாருன்ற கேரக்டர்லாம் அட்டகாசம் பண்ணியிருப்பாப்பில்ல. அந்த ஏக்கமாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் அந்த பணம் கைக்கு வந்த பிறகு இருக்கிற அந்த ஒரு சேஞ்ச் ஓவரும் சரி, பணம் அதுக்கப்புறம் ரொம்ப தலைக்கு ஏறின பிறகு இருக்கிற அடுத்த சேஞ்ச் ஓவரும் சரி அப்படின்ற ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த கரெக்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அந்த நடிப்பு, டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராடினரி, 100 out of 100 அப்படியாப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் துல்கர் சல்மான் கொடுத்துருக்காப்புல. இவங்களோட ஒய்ஃபாக மீனாட்சி சௌத்ரி வந்திருப்பாங்க. கோட்டில் நல்லா நடிக்குதே இந்த பொண்ணு, இந்த பொண்ணு இப்படி கோட்டில் ஐயோ கொண்டு ஒட்டிக்க அப்படின்னு சொல்ல தோணும். எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கோட்டில்.
சாரி இந்த படத்தில் லக்கி பாஸ்கரில் சுமதி அப்படின்ற கேரக்டர் வருவாங்க. அவங்க தான் வந்து அந்த பேலன்ஸ், ஒரு பக்காவான ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்படுறப்ப கூட இருப்பாங்க, அதே ஹஸ்பண்ட் வந்து இந்த பணம் கையை மீறி என்னன்னா இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ, அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது. அப்புறம் அந்த குட்டி பையன் நம்ம ரித்விக் தமிழ்லலாம் நடிச்சிட்டு ஜெயிலில் நடிச்சு, அந்த பையனுக்கும் ஒரு நல்ல கேரக்டர், அவங்க அப்பாவை அவர் ஒரு சூப்பர் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட சேர்மனாக ஒருத்தர் வருவார், டினு ஆனந்த் ஒருத்தர் வருவார், சாய்குமார் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக கொஞ்ச நேரம் வந்தாலும் பக்கவாக இருப்பார். மற்றபடி படம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறது துல்கர் சல்மான், துல்கர் சல்மானோட ஃப்ரெண்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் நம்ம ராம்கி இந்த படத்தில் இருக்கிறாப்புல, ராம்கி ஒரு அருமையான ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கோவா போகிறப்ப ஒரு சீன் இருக்கும், செம்ம சரியான சீனு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேங்கிங் டேர்ம்ஸ் இருக்கும். இந்த பேங்கிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக ஓவர் டோஸ்லாம் பண்ணாமல் அழகாக, இதுதான் பிரச்சனை இந்த பேங்கிங் டேர்ம்ஸ், இப்படி தான் நம்ம பணத்தை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி போனீங்கன்னா இன்றைக்கி இப்படி அடிக்கலாம், இப்படி வந்தீங்கன்னா நீ இப்படி பணத்தை சுருட்டலாம் அப்படின்னு, இந்த பேங்கிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதோட இன்னொரு வெர்ஷனாக தான் ஸ்கேம் 1992 அப்படின்னு ஒரு வெப்சீரீஸே வந்துச்சு. அந்த வெப்சீரீஸோட வேற ஒரு வெர்ஷன் கூட இந்த இதை வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வெப்சீரீஸில் அதுலேயே இந்த விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க, இதுலேயும் அந்த விஷயங்களை பேசியிருக்காங்க. அவ்வளோதான் ஸ்கேம் 1992க்கும் லக்கி பாஸ்கருக்கும் இருக்கிற ஒற்றுமை. படத்தோட கேமரா அநேகமாக 1989-90 இருக்கிற ஒரு பாம்பே எப்படி இருக்கும் அப்படின்ற செட்டு நிறையா இருக்கும், ஆனால் சூப்பராக ரொம்ப குறுகலான அந்த பாம்பே, அந்த வீடு, அதெல்லாம் அருமையாக இருக்கும். ஜிவி பிரகாஷோட மியூசிக் படத்துக்கு அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட், எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காப்புல மியூசிக்கு படத்தில். அப்படி அந்த டென்ஷன் சஸ்பென்ஸ், ஏன்னா அந்த படம் வந்து உங்களை அப்படியே உட்கார வச்சுக்கணும், படம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே நீங்கள் அவர் துல்கர் சல்மான் தப்பு பண்ணுறப்போ துல்கர் சல்மான் மாட்டக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, அந்த மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிற அத்தனைக்குமே வந்து அந்த மியூசிக் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கும். அதே போல் கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டிங், இப்போ செட் டிசைன்ஸ், ப்ரொடக்ஷன், பக்காவாக எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பட்டாசாக இருக்கிற படம் தான் இந்த லக்கி பாஸ்கர். ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு கரெக்டாக வந்து அந்த ட்விஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எப்படி அவங்க உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி லீனியர் நான் லீனியர், லீனியர் நான் லீனியர், அப்படியே அழகாக குழந்த பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஒரு சூப்பர் படத்தை எடுத்து விட்டு போயிட்டாப்புல வைக்கி அட்டூரி. தன்னாலும் நமக்கு இது தெரியாமல் போச்சு, எப்படி அடிக்கலாம், எப்படி நம்ம இந்த பணத்தை எப்படியாச்சும் பண்ணிடலாண்டா அப்படின்னு பல பேர் மைண்டுக்குள்ளே ஓடிச்சு அப்படின்னா அதுக்கு லக்கி பாஸ்கர் மட்டுமே காரணம். டெஃபினட்டாக மஸ்ட் வாட்ச். ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சும்மா தீயாக இருக்கு ஒரு படம் அப்படின்னா அது லக்கி பாஸ்கர். இந்த வருஷத்தில் போய் பாருங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சு தீபாவளிக்கு பார்க்க முடியலன்னா பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற மற்ற படங்களையும் நான் பார்த்துட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். டேக் கேர், டாடா, பை பை.